இன்று தமிழகம் முழுக்க நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான அந்த பல போராட்டங்களுக்குள்ள செய்கிற மாணவர்களுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவித்துவிட்டு நான் என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறேன். காரணம் வந்து மக்களுக்காகத்தான் அரசு அரசு சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா ராஜாராணி காலத்துலலாம் அது முடிஞ்சு போச்சு. மக்களுக்காக அரசு, மக்களுக்காக தான் சட்டங்கள். இந்த பீட்டாங்கிற அமைப்பு ஏதோ ஒன்று சொல்லுது அமெரிக்காவிலேருந்து தான். அவங்க என்ன பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே எங்களால் விலங்குகளை பராமரிக்க முடியலன்னா நான் அதை கருணைக்கொலை செய்வேங்கிறாங்க. இவங்க என்னத்தை மிருகங்களை பாதுகாக்கிறது, இவங்க என்ன பண்ணுறது? நம்ம எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்களை குடிக்கக்கூடிய சிகரெட்டையும் மதுவையும் விற்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டிலில் போடுறாங்க இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போட்டு கடையில் விற்கிறாங்க. அது மாதிரி மாட்டு கும்பல் போட்டுருங்க இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போட்டு பண்ணிட வேண்டியது தானே. வேண்டுங்கிறவங்க குத்திக்கிறாங்க, வேண்டாதவங்க விட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. இது என்ன பெரிய ஒரு விஷயம்? மதுவுக்காக வந்து மதுவுக்காக வந்து ஒரு 700 கோடி ரூபா மதுவினால் கிடக்கூடியவர்களுக்காக கேன்சருக்கு செலவழிக்கிறாங்க. மதுவினால 5000 கோடி ரூபா பணம் வருதுன்னு சொன்னால் அந்த அதை விட்டுட்டாக்க இந்த பணமே செலவழிக்க வேண்டாம், கேன்சரே வராது சிகரெட்டுக்காக. அதை தடை செய்கிறதில்ல. அது பல விஷயங்கள். இது என்னன்னா நமக்கு வந்து வெளிநாட்டு மோகம் எல்லாத்துலேயும் வந்ததுனால நம்ம ஜீன்ஸ் வாங்கிறது நிறுத்தினாலே நமக்கு குடிநீர் தண்ணி பஞ்சம் வராது. காரணம் என்ன? ஒரு ஜீன்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 17,000 லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அத்தனை லிட்டர் தண்ணியை நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் மிஸ் பண்ணிட்டு ஒரு ஜீன்ஸ் வாங்குகிறோம். ஆனால் அதை பாரு, அதுக்கப்புறம் லைஃப்பில் துவைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இங்கே எல்லாருமே பேசின ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்ன ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத பற்றி. இந்த ஜல்லிக்கட்டை பற்றி 3 வாரத்துக்கு முன்னாடியே நான் பாக்கியால் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தேன். என்னென்னா இந்த பழைய படங்களில் வந்து ஒரு காமெடி வரும், சின்ன கோடு, ஒரு கோடு போட்டிருக்கும், பெரிய கோடு போட்டிருக்கும், இதை அழிக்காமல் இது எப்படி சின்ன கோடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கீழே ஒரு பெரிய கோடு போட்டு அதை அழிக்காமையே இது சின்ன கோடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது காமெடியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் திங்க் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதையே நான் யூஸ் பண்ணி ஒரு கோடு, பெரிய கோடு போட்டிருக்கு, அது மேலே வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே மோடி வந்து பெரிய கோடாக ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா பொங்கலுக்கே தடை, கட்டாய விடுமுறைக்கு தடை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு தர அந்த நேரத்தில். அப்புறம் அவர் சொல்கிற மாதிரி எப்படி அதை அழிக்காமல் நான் எப்படி இதை வந்து சின்னது பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குற மாதிரி உடனே கூட இருக்கவங்கெல்லாம் அச்சாச்சி அப்படின்னு சொல்லி வெங்கைய நாயுடுலாம் பாகுந்தி சாலை பாகுந்தி அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டிருந்தேன். என்னென்னா அதுக்கப்புறம் உடனே அந்த விடுமுறை அப்படிங்கிறது வந்து ரத்து பண்ணிட்டாங்க, விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கும் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து இன்றைக்கே அவங்க சொல்லிட்டு தான், நாளைக்கு பொழுது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக வேறு வழியே இல்லை, அவங்க சரின்னு சொல்லி ஒத்து தான் தேரணும், ஒத்துக்குவாங்க. அதனால் அது கண்டிப்பாக அது வெற்றி அடைஞ்சிரும். காலகாலமாக மண் தோன்றிய காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டை அழிப்பதற்கு திட்டமிட்டே இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய சதி செயலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல, யாரையும் நம்பியும் புரோஜனம் இல்லைங்கும் போது மாணவர்கள் வந்து இளைஞர்கள் மாணவர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே தானாக இன்றைக்கி போராட்டத்தில் இறங்கியிருக்காங்கன்னா தலைவனே இல்லாத போராட்டம் இன்றுதான் தொடங்கியிருக்கிறது என்றால் இதுதான் ஆரோக்கியமான போராட்டம். காரணம், தலைவன் இருந்தால் பிரியாணிக்கும் ஒரு கோட்டிற்கும் ஒரு வாட்டில் பாட்டிலுக்கும் ஒரு 300 ரூபாய் காசுக்காக வேண்டி அழைத்து வருகிற கூட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், பொங்கல் அன்னைக்கு இந்த போராட்டம் தொடங்கும் பொழுது நான் சொன்னேன், வெறும் 40 பேரை வச்சுக்கிற இது தொடங்குகிற இந்த போராட்டம் 4 மணி நேரத்தில் முடிஞ்சு போகணும்னு நினைக்காதீங்க அரசியல்வாதிகளே. தயவு செய்து மாலை முடிந்தவுடன் கலைந்து போகிற கூட்டம் அல்ல இது. யாரும் விலை பேசி கொண்டுட்டு வரல. இப்போ என்னன்னா அவன் ஷிஃப்ட் போட்டு போராட ஆரம்பிச்சிட்டான், எனக்கு காலையில ஷிஃப்ட் இருக்கும் வச்சா நான் ஈவினிங் வந்து கலந்துக்கிறேன், நீ முடிச்சுட்டு போ. நேற்று நைட் அதுதான் போயிட்டு இருக்கு டிஸ்கஷன். நீங்கள் காலதாமதம் படுத்த இந்த போராட்டம் விரிவடைந்து கொண்டே இருக்கும். காரணம், கலாச்சாரத்தை கடைசி தலைமுறை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த படத்தை சென்னையை பொறுத்த வரைக்கும் அதோடைய அடையாளங்களை இவர் பதிவுபடுத்தினாரோ அதே மாதிரி படைப்பாளிகள் அவரவர்கள் வாழ்ந்ததை கேள்விப்பட்டதை நம்மளுடைய தாத்தனும் பூட்டனும் பாட்டனும் செய்த அந்த கலாச்சாரத்தை செல்லுலாய்களை பதிவு பண்ணுங்க, இல்லைன்னா நம்மளுடைய அடையாளங்களை தொலைந்துவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழந்துவிட்டு வெறும் ஜீவனற்ற பண்பாடற்ற அடையாளமற்ற உயிர்களாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதனால் தான் மீண்டும் இந்த மேடையை நான் அதுக்கான எடுத்துக்கிட்டதுக்காக வேண்டிய என்னை மன்னிச்சுக்கணும். இருந்தால் கடைசி கால போராட்டத்தில் இருக்கோம். குரல் போச்சு 2 நாளா ஜல்லிக்கட்டுக்காக நானும் ஒரு தமிழனா குரல் கொடுக்கணும் அப்படின்னு அலங்கநல்லூர் போயிட்டு
அங்கேருந்து திருப்பி மெரினா பீச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் கிடையாது, இது வந்து தப்பாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம், இது வந்து தமிழன் போராட்டம். தமிழனோட பாரம்பரியம், உணர்வு எல்லாத்தையும் வந்து அடையாளத்தை என்றைக்குமே அழிச்சிடவும் முடியாது, அழிக்கவும் கூடாது. தடை அதை உடை தமிழான்னு சொன்னேன். இதை நாங்கள் பேசக்கூடாது தான் இந்த இடத்துல. சுரேஷ் சார் மன்னிச்சுங்க, வேறு வழி இல்லை எங்களுக்கு இந்த இடத்துல பேசினேன்னா. நாங்கள் ஏற்று ஃபுல்லாக காலையிலேருந்து நானும் சுரேகம் சாரும் மெரினாவில் இருந்தோம். மெரினாவில் நாங்கள் பேட்டிலாம் கொடுத்தோம், ஏன்னா எங்களை முன்னிலைப்படுத்திடக்கூடாது, நாங்கள் பின்னாடி போயிட்டோம். ஏன்னா இது வந்து யாருமே தலைவர் இல்லை. சுரேகம் சார் சொன்ன மாதிரி எதனா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து போயிடக்கூடாது. ஏன்னா உணர்வு உள்ள அத்தனை தமிழனும் இருக்கான் இன்றைக்கி தமிழ்நாட்டில். அத்தனை தமிழர்களும் போராடுறாங்க, யார் என்னங்களா இல்லை. தமிழர்கள் எல்லா இடத்துலையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சென்னை, மதுரை, தமிழன் இருக்கிற அத்தனை இடத்துலையும் போராடுறான். அத்தனை பேருக்கும் நம்ம கை கொடுப்போம், குரல் எழுப்புவோம். நம்ம ஒன்றும் தூக்கம் வரல, யார் தூங்கியிருப்பா? தமிழர்கள் அத்தனை பேரும் தூங்கியிருக்க மாட்டோம். அத்தனை பேரும் டிவி முன்னாடி உட்காந்துருந்தோம். என்னாச்சு என்னாச்சு, என் தமிழருக்கு என்னாச்சு, என் அம்மாவுக்கு என்னாச்சு, என் அப்பாவுக்கு என்னாச்சு, என் தம்பிக்கு என்னாச்சு, என் தங்கச்சிக்கு என்னாச்சு, என் பேத்திக்கு என்னாச்சு, என் பேரனுக்கு என்னாச்சு? அந்த அளவு உணர்வுபூர்வமாக நம்ம இரத்த நாளங்களில் உருவி கொண்டிருக்கும் நம்ம தமிழ் அமைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இந்த பீட்டாங்கிறது. என்ன தெரியுங்களா, அங்கே வந்து நான் அதை வந்து எழுதிட்டு வந்தேன் அநேகமா. என்னென்னா, நம்ம காளமாடை வந்து முத்தம் கொடுத்து கட்டி தழுவி ஒரு வயசு குழந்தைய கூட காளமாடு தாங்கி பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கோம். அந்த ஸ்பைன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊசி கடப்பாறை மாதிரி ஊசியை வச்சு குத்துறாங்க. அதை வந்து தடை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அதுக்கு தடை கிடையாது, ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க அதுக்கு தடை கிடையாது, கோழிக்கறி சாப்பிட்றாங்க அதுக்கு தடை கிடையாது. மாடை கட்டி பிடிப்பதற்கு தடையும், என்னங்க அநியாயம்? இப்போ இதில் வந்து பீட்டாங்கிற அமைப்பில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த தமிழ் நடிகர்கள் சில பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதில் வந்து முதல்ல சிலம்பரசன் வந்து அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கையில் நாங்களும் வந்து கை கோத்து நின்னோம் அவர் வீட்டு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி விஜய் சார் கொடுத்துருக்காரு, சூர்யா சார் கொடுத்துருக்காரு. இது மாதிரி தமிழ் மேலே அக்கறை உள்ள அத்தனை நடிகரும் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கொடுக்கல, கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இல்லைன்னா உங்கள் வீட்டு முன்னாடி போராடப்படும். தமிழர்கள் அத்தனை பேர் ஒன்றா கூடி போராடுவோம், நீங்களும் எதிர்ப்பு தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, பீட்டாவில் எந்த தமிழ் நடிகர் இருந்தாலும் சார் விலகிடுங்க. பீட்டா நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டிலேருந்து பீட்டாவை ஓட ஓட விரட்டுற வரைக்கும் நம்ம ஓய மாட்டோம்.